ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபேன்ஸ் இந்தியா. நான் உங்கள் ஜெய்சங்கர். மோர்பியஸ் படத்தை வந்து ஒரு வழியாக நேற்றே பார்த்துட்டு வந்தாச்சு. நம்ம எப்பயுமே சாப்பிட்டு சாயந்தரமாக ரிவ்யூ போட்டுக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் ரிவ்யூ போட்டிருப்போம். அதே மாதிரி தான் இந்த ரிவ்யூவும் லேட்டாக தான் வருது. என்ன பண்ணுறது, சரி வாங்க படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். படத்தோட ஹீரோவான மைக்கேல் மோர்பியஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே ஒரு அரிய வகை பிளட் டிசீஸால் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கான மருந்து வந்து இல்லவே இல்லை. அப்படினால அந்த மருந்து நம்மளே கண்டுபிடிப்போம் சொல்லி இவரே டாக்டர் ஆகி அதை கண்டுபிடிக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. அதுக்காக ஒரு அரிய வகை வவ்வாலை வச்சு ஆராய்ச்சி பண்ண போக டெக்னிக்கல் ப்ராப்ளங்களாகி இவர் வந்து திருப்பின பேட்மேன், சாரி வேம்பயராக மாறுகிறாரு. வேம்பயர்னா என்ன, மற்றவங்களோட கழுத்து கடிச்சு ரத்தத்தை குடிக்கிறது தான் ட்ரை பண்ணோம். ஸோ இவருக்கு வந்து ரத்த வெறி அதிகமாகவே இவரே இவர் கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு தெரியலையேன்னு முடிச்சிருக்கிறப்போ புதுசாக ஒரு வெள்ளவாறு உருவாயிறான். ஸோ அந்த வில்லனை தடுத்து இவரே இவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணார் அப்படின்றது தான் இந்த மோர்பியஸ் படத்தோட கதை. உங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் எதையுமே மறக்கல. நாம் கூட இவர் வந்து ஏதாவது அமானுசியமான முறைகளை வேம்பயர் ஆயிடுவாரோ அப்படி மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் சயின்டிஃபிக்காக வேம்பயர் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு. பட் புதுசாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நானே ஒரு மார்வல் ஃபேனு. பட் எனக்கே இந்த படத்தில் ப்ளஸ் அப்படின்னு என்னத்தை சொல்கிறது அப்படின்னு தெரில. அப்படி சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஹீரோ வந்து அவருக்கு வந்து பவர் கிடச்சி அதை ரியலைஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணுற ஆரம்பிக்கிற அந்த இடங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஃபைனல் ஃபைட் சீக்வன்ஸுமே ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லிக்கலாம். வில்லன் கேரக்டரை பற்றி சொல்லணும்னா இந்த கேரக்டர் வில்லனாக மாறது மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு எடுத்துருப்பாங்க போல். பட் நமக்கு அந்த அளவுக்கு அது ட்விஸ்ட்டாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இல்லவே இல்லை. ஏன், நீங்களே படம் பார்க்கும்போது கூட எந்த கேரக்டர் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வில்லன் இவன் தான் வில்லனாக இருப்பான் அப்படி மாதிரி யோசிக்கிறீங்களோ அதே கேரக்டர் தான் வில்லனாக இருப்பான். ஹீரோ கேரக்டர் தவிர மற்ற எந்த ஒரு கேரக்டருக்குமே அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படாதனால எந்த கேரக்டருக்கு என்ன ஆனால் எனக்கு என்னடைய அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டோட தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன், ஒரு சில முக்கியமான கேரக்டருக்கு ஏதாவது ஆகும்போது கூட யூ ஃபீல் எனி திங் நத்திங் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் வந்து மிட்கிரெடிட் சீன் போஸ்ட் கிரெடிட் சீன் ரெண்டு சீன் இருக்குது. ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணாமல் பாருங்கள். பட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது இருக்கும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஆல்ரெடி ட்ரைலரில் வந்த ஒரு சில விஷயங்கள்லாம் லைட்டாக உள்ட்டாக மாற்றி வச்சுட்ருக்காங்க. அதை போஸ்ட் கிரெடிட் சீனில் வைக்கணும்னா எதுக்காக அதை ட்ரைலரில் காட்டணும் அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. ஒன்னா வரப்போ பாக்கிறது நல்லா இருக்கும். பட் இந்த படங்களே சுமாராக இருந்துச்சுன்னா வரப்போகிற படங்களுக்கான எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது சுத்தமாக தெரியல. மொத்தத்தில் அந்த படம் எப்படி கிடைக்குன்னா, மோர்பியஸ் யார் அவரோட ஒரிஜினல் ஸ்டோரியை தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். பட் அதுவே இன்ட்ரெஸ்டிங்காக படம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து போனீங்கன்னா கொஞ்சம் ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஸோ ரொம்ப சிலிப்பாக இருந்தீங்கன்னா தேட்டரில் போய் பாருங்கள். இங்கேருந்து தப்பிச்சு போகணுன்னா உடனே போயிடுங்க. இதே தான் அந்த டெய்லரும் சொன்னேன். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக். Thank you.